நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா, ப்ராப்ளம்ஸ் இன்வால்வ் மோர் தென் ஒன் ஆப்ரேஷன். இது என்ன மீனிங்னா, மோர் தென் ஆப்ரேஷன், ஒன் ஆப்ரேஷன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி நம்ம சம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்னா, இப்போது 5 + 3 = எவ்வளோ, 8, சரிங்களா. இப்போ 5 + 3 - 2 × 6 / 3 = எவ்வளோ இப்படின்னு அப்போது இதில் பாருங்களேன், அடிஷனும் இருக்குது, சப்ராக்ஷனும் இருக்குது, மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, டிவிஷனும் இருக்குது, ஆல் 4 ஆப்ரேஷன்ஸுமே இங்கே இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம்ஸ், இந்த மாதிரி சம்ஸ்லாம் எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இப்போது இதில் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இது எது ஃபஸ்ட்டில் இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இங்கே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கே புரியும், சரிங்களா. போட்மாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சம்மில் அடிஷனும் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் மிக்ஸ்டாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது போட்மாஸ், சரிங்களா. இதில் போட்மாஸ்ன்றதுல பி ஃபார் ப்ராக்கெட்ஸ், ஓ ஃபார் ஆஃப், டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ராக்ஷன், சரிங்களா. இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். இப்போது இந்த ஆர்டரில் பார்த்தோன்னா இந்த சம் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம், சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே ப்ராக்கெட்ஸ் இல்லை. ஸோ ஓகே, ப்ராக்கெட்ஸ் நம்ம இதில் இல்லைன்றதுனால நம்ம ப்ராக்கெட்ஸ்க்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன, ஆஃப், ஆஃப்ன்ற வேர்ட் இங்கே இதெல்லாம் இருக்கா, இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டிவிஷன். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய டாஸ்க் என்ன, டிவிஷன் தான் நம்ம பண்ணணும், சரிங்களா. சரி, எல்லாமே ரிமைனிங் அப்படியே எழுதிக்கோங்க. டிவிஷன் என்ன, இது ரெண்டு டிவைட் பண்ணால் என்ன வரும், 2. நெக்ஸ்ட் என்ன, டிவிஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 = 4. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -4 எழுதிக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆர்டரில் நெக்ஸ்ட் ஒன் என்ன, அடிஷன். அப்போ 5 + 3 = 8, 8 - 4 = 4. ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோம், சரிங்களா. போட்மாஸ் யூஸ் பண்ணி இன்னும் 2 more சம்ஸ் நம்ம பார்க்கலாம். சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் 12 - 18 / 3 ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு போட்மாஸ் ப்ராக்கெட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆஃப்ன்ற வேர்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா. அப்போது ஆஃப்னா என்ன, 3 of 2 இருக்குது. 3 of 2 என்ன மீனிங்னா, 3 × 3 × 2 அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா. ஸோ 3 of 2 வந்து இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 6, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட போர்ட் மாஸில் நெக்ஸ்ட் ஆர்டர் என்ன, 12 - 18 / 3. அப்போது சப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் பண்ணோமா, டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணோன்னா சப்ராக்ஷன் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் டிவிஷன், சரிங்களா. 18 / 6 பண்ணால் நம்மளுக்கு -3 வரும், சரிங்களா. இப்போ 12 - 3 = 9, சரிங்களா. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை 700 - 2 / 60 + 25 / 5 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ராக்கெட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாக ஓட்மாஸ் ODMAS இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஆஃப் இருக்கு இல்லையா. ஸோ ஆஃப் வந்து ஆஃபுக்கு தான் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 2 of 60 என்ன, 2 of 60 -120 இந்த ஸ்டெப்பில் நாங்கள் போட்டிருக்கேன். ஆஃப்க்கு ரீப்ளேஸ் பை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்ன மீனிங்னா மல்டிப்ளை பண்ணுறது தான் -120 எனக்கு ஆன்சராக வந்திருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் என்ன, -, +, டிவைட் இந்த 3 சிம்பிளுமே இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், டிவிஷனுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 25 - 5 டிவைட் ஆகுனா என்ன ஆன்சர் வரும்னா 5 தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும், சரிங்களா. இப்போது நம்ம ஆன்சர், இப்போது நம்மளோட சம் பார்த்தீங்கன்னா 700 - 120 + 5. ஸோ இதில் வந்து அகைன் நம்மளுக்கு 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து சப்ராக்ஷன், ஒன்று வந்து அடிஷன் இருக்குது. ஸோ அடிஷனுக்கு சப்ராக்ஷன் எது ஃபர்ஸ்ட்டுன்னா அக்கார்டிங் டு போர்ட் மாஸ் அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் சப்ராக்ட் பண்ண அகைன் நம்மளுக்கு 115 வரப்போகுது. 700 - 115 = 585. இப்படி தான் நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணணும், சரிங்களா. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷன் தான் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக், சரிங்களா. எஸ்டிமேஷனாக என்ன மீனிங், அப்ராக்சிமேஷன், சரிங்களா. அப்ராக்சிமேட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் எஸ்டிமேஷன். இப்போது ஒரு இடத்துல வந்து இத்தனை பேர் வந்து போயிருக்காங்க, டூருக்கு ஏதோ ஒரு பிளேஸில் இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது கரெக்டான கவுண்ட்டாக இருக்காது, நியரஸ்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா. இப்போ 7208 மெம்பர்ஸ்க்கு 7000 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அப்ராக்சிமேட்டாக இருக்கும், நியூஸ் பேப்பர்லலாம் கூட நம்ம பார்த்துருப்போம், 8000 மெம்பர்ஸ் வந்து இன்றைக்கி போர்ட் பண்ணாங்க ஃப்ளைட்டில், நிறைய இதுவாக இருந்துச்சு அந்த மாதிரிலாம்.
அதே மாதிரி ஒரு 600 மெம்பர்ஸ் கிட்ட வந்து இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஆனால் எக்ஸாக்டாக 600 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்களா கிடையாது, அதுக்கு நியரஸ்டாக அவங்க வந்து எடுத்துப்பாங்க சரிங்களா. இந்த அப்ராக்சிமேஷன் சிம்பிள், இப்போ ஈக்குவல்னா இந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்ராக்சிமேஷன்னா ஈக்குவலுக்கு கிட்ட இருக்கிற நம்பர், அதனால இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் ஃபார் அப்ராக்சிமேஷன் இது தான் சரிங்களா. இப்போது எப்படி ஒரு நம்பர் வந்து ரவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இங்கே உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ரவுண்டிங் ஆஃப் நம்பர் நியரஸ்ட் டென்ஸ், இந்த எஸ்டிமேஷன்ன்றது ரவுண்டிங் ஆஃப் தான் சரிங்களா. இப்போது ஒரு நம்பர் கொடுத்துட்டு நியரஸ்ட் டென்ஸ்க்கு ரவுண்ட் பண்ண சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய நம்பரானா இருக்கட்டும் சரிங்களா, அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஒன்ஸ் பிளேஸ் இப்போ ஒரு நம்பர் 573 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இது ஒன்ஸ் பிளேஸ் இது டென்ஸ் பிளேஸ் 73 சரிங்களா. இப்போ நியரஸ்ட் டு டென்ஸ்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர்ஸ் வந்து 10லேருந்து 100 வரைக்கும், 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 இந்த நம்பர்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக அவங்க மைண்டில் வரணும். ஏன்னா நியரஸ்ட் டென்ஸ்ன்றதுனால இதெல்லாமே 10 கவுண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி ஒரு நம்பர் 573 நியரஸ்ட் டு டென்ஸ் ரவுண்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது 73 லைஸ் பிட்வீன், இப்போது இந்த நம்பர்ஸில் 73 நம்மளுக்கு எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் நம்மளுக்கு வருதுன்னா 70 and 8 நடுவில் தானே 73 வரும். 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80 ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்மளுக்கு 73 வரப்போகுது சரிங்களா. அப்போது நம்மளோட ஆன்சர் வந்து 1 70 இருக்கணும் இல்லை 80 இருக்கும். இதுலேயும் அகைன் நம்மளுக்கு 2 கன்ஃபியூஷன். ஸோ இதுக்கு தான் டென்ஸ் பிளேஸ்ன்றப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸ் செக் பண்ணோம். டென்ஸ் பிளேஸ்ன்றப்போ ஒன்ஸ் பிளேஸ் செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் பிளேஸில் கிரேட்டர் தென் 5 இல்லை ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா கிரேட்டர் நம்பர் எடுத்துக்கோங்க, 80 எடுத்துக்கோங்க. லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா 70 தான் சூஸ் பண்ணும் சரிங்களா. இப்போ 73 லைஸ் பிட்வீன் 70 and 80, 3 வந்து அதுக்கப்புறம் 2 ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறோம். ஒன்ஸ் பிளேஸில் செக் பண்ணுறப்போ அது என்னவாக இருக்குது, 5 விட ஸ்மாலராக இருக்குது, அதனால நம்மளோட ஆன்சர் 70. இப்போ என்ன பண்ணோம், 73 வந்து ரீப்ளேஸ் டு 70. அப்போ இந்த ஹோல் நம்பர் 573 வந்து அப்ராக்சிமேட்டாக 570 நம்ம எழுதலாம் சரிங்களா. அதே மாதிரி இங்கே சில சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். 587 இருக்குது சரிங்களா. இது நியரஸ்ட் டு டென்ஸ் தான் ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 87 மட்டும்தான் நம்மளோட டார்கெட் சரியா. இந்த நம்பர் நம்ம அப்படியே தான் காப்பி பண்ண போகிறோம். இந்த 87 நம்பர் வந்து எந்த ரெண்டு நம்பர்ஸ் நடுவில் வருது, 80 and 90 நம்பர்ஸ்க்கு இந்த ரெண்டு நம்பர்ஸ் பிட்வீனில் தான் அது லை ஆகுது சரிங்களா. அப்போது அகைன் எனக்கு இந்த ரெண்டு ஆன்சர் வேண்டாம், எனக்கு ஒரு ஆன்சர் தான் வேணும் சரிங்களா. அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு ஆன்சர் தான் வேணும். ஸோ நான் இதில் ஒன்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறேன். என்னோடய ஒன்ஸ் பிளேஸ் என்ன சொல்லுது, இது கிரேட்டர் 5 இருக்குது, 7 வந்து கிரேட்டர் தென் 5 சரிங்களா. ஸோ அதனால நான் கிரேட்டர் வேல்யூ தான் எடுக்கணும். அப்போது 87 வந்து 90 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ என்னோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 590 சரிங்களா. அதே மாதிரி இங்கே 1024 கொடுத்துருக்காங்க. 1024 வந்து நியரஸ்ட் டு டென்ஸ் கேட்குறாங்க, அதனால 24 மட்டும்தான் நம்மளோட டார்கெட் சரிங்களா. 24 வந்து எந்த ரெண்டு பிட்வீன் நம்பர்ஸ்குள்ளே வரும்னா 20 and 30 பிட்வீனில் லை ஆகுது சரிங்களா. ஸோ 24, ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் இருக்குது. இந்த ரெண்டு ஆன்சரில் எனக்கு ஒரு ஆன்சர் தான் வேணும், ஒரு யூனிக் ஆன்சர் வேணும். அதனால லெஸ் தென் ஒன்ஸ் பிளஸ் செக் பண்ணுறேன். லெஸ் தென் 5 இருக்குது, அப்போது ஸ்மாலர் டிஜிட் தான் நான் சூஸ் பண்ணோம் சரிங்களா. அப்போது ரிமைனிங் 10 நான் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். 24 ரீப்ளேஸ் டு 20, காட் இட். நெக்ஸ்ட் வந்து 24886 கொடுத்துருக்காங்க, இதுவும் நியரஸ்ட் டு டென்ஸ் தான் நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். இதில் இந்த நம்பர்ஸ் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நம்ம அது கேர் பண்ண போகிறது இல்லை. நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட்டு 2 86. 86 வந்து எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்குன்னா 80 and 90 நடுவில் தான் லை ஆகுது சரிங்களா. ரெண்டு ஆன்சர் எனக்கு வேண்டாம். அகைன் நான் ஒன்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறேன். கிரேட்டர் தென் 5 இருக்குது, அப்போ நான் கிரேட்டர் நம்பர் தான் சூஸ் பண்ணுவோம், 90. அப்போது 86 வந்து 90 நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ஆஸ் இட் இஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு 86 வந்து 90 ரீப்ளேஸ் பண்ணுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 44043 இது கொடுத்துருக்காங்க. அகைன் இதுவும் ரவுண்டிங் நியரஸ்ட் டு டென்ஸ் சரிங்களா. 43 லைஸ் பிட்வீன் 40 and 50, ரெண்டு ஆன்சர் இருக்குது. ஸோ 3 இங்கே ஒன்ஸ் பிளஸ் செக் பண்ணுறோம், லெஸ் தென் 5 இருக்குது, அப்போது நம்ம 40 சூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே ரைட் பண்ணுறோம் சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ். இதுக்கு முன்னாடி ரவுண்டிங் ஆஃப் நம்பர் நியரஸ்ட்
டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சேம் கான்செப்ட், டென்ஸ்ன்றப்போ ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் சூஸ் பண்ணோம் இல்லையா, இது ஹண்ட்ரட்ஸ்ன்றதுனால ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், இந்த த்ரீ பிளேஸஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் சரிங்களா. அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸ்ன்றப்போ ஹண்ட்ரட், டூ ஹண்ட்ரட், த்ரீ ஹண்ட்ரட், ஃபோர் ஹண்ட்ரட், ஃபைவ் ஹண்ட்ரட், சிக்ஸ் ஹண்ட்ரட், செவன் ஹண்ட்ரட், எயிட் ஹண்ட்ரட், நைன் ஹண்ட்ரட், தௌசண்ட், இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ 639 எந்த ரெண்டு நம்பர்ஸ் நடுவில் லை ஆகுதுன்னு பார்க்கணும். 600 செவன் ஹண்ட்ரடுக்கும் பிட்வீனில் தான் 639 லை ஆகுது சரிங்களா. இப்போது ரவுண்டிங் ஆஃப் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸில் நம்ம கிரேட்டர் தென் ஃபைவான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பிளேஸில் செக் பண்ணோம். இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், நியரஸ்ட் டு ஹண்ட்ரட்ஸ் ரவுண்ட் பண்ணுறதுனால நம்ம டென்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறோம். டென்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இருக்குது, த்ரீ வந்து ஃபைவ் விட லெஸ்ஸர் நம்பர் தானே, அதனால நம்ம ஸ்மாலர் வேல்யூ தான் சூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அப்போது 639 வந்து 600 ரீப்ளேஸ் பண்ணிட்டா ரிமைனிங் அந்த 8 வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். 639 ரீப்ளேஸ்ட் ஆஸ் எ 600 சரிங்களா. இப்போது நம்ம கீழே இருக்கிற ரிமைனிங் சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். 189 வந்து இப்போது நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ 189 வந்து லைஸ் பிட்வீன் 100-200 நடுவில் தான் அது லை ஆகுது. ஸோ நியரஸ்ட் டு ஹண்ட்ரட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, ரெண்டு ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது, எனக்கு ஒன் ஆன்சர் வேணும், அதனால நான் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். சாரி, டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். டென்ஸ் பிளேஸில் 8 இருக்குது. ஸோ 8 வந்து 5 விட கிரேட்டர் நம்பர், அப்போ கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம கிரேட்டர் வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணோம் சரிங்களா. ஸோ 189 அப்ராக்சிமேஷன் என்னென்னா 200. ஸோ 189 வந்து அக்யூரேட் வேல்யூ, அது வந்து நம்ம அப்ராக்சிமேட் வந்து 200. நெக்ஸ்ட்டு 2456. ஸோ நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் கேட்குறாங்க, அப்போது லாஸ்ட் த்ரீ, ஐ மீன் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் மட்டும்தான் நம்ம டார்கெட் சரிங்களா. இந்த 456 வந்து எது எந்த ரெண்டு நம்பர் நடுவில் வந்து லை ஆகுதுன்னா 400 500 பிட்வீனில் தான் அது லை ஆகுது சரிங்களா. அப்போது என்னோடய ஆன்சர் வந்து 400-500 எனக்கு அகைன் கன்ஃபியூஷன். ஸோ இதில் வந்து அகைன் இது வந்து ஹண்ட்ரட்ஸ், நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்ன்றதுனால நான் டென்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறேன். டென்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 5. ஸோ ஈக்குவல் டு 5, கிரேட்டர் தென் 5 இருந்தால் நம்ம கிரேட்டர் வேல்யூ தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ 456 வந்து 500 எல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே ரைட் பண்ணிவிடுங்க சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 55269 வந்து நியரஸ்ட் டூ ஹண்ட்ரட்ஸ் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதில் அகைன் நம்ம நியரஸ்ட் டூ ஹண்ட்ரட்ஸ்ன்றதுனால ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணுறோம். இப்போ 269 லைஸ் பிட்வீன் 200-300, இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு மிடிலில் தான் அது லை ஆகுது சம்வேர் சரிங்களா. இப்போது எனக்கு 2 ஆன்சர்ஸ் இருக்குது, நான் டென்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறேன், இது கிரேட்டர் தென் 5 இருக்குது, அப்போ என்னோடய ஆன்சர் 300. ஸோ 269 வந்து நான் 300 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் டிஜிட்ஸ் அதுக்கு பிஃபோராக இருக்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே நான் ரைட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே 4985, இந்த 985 தான் இப்போ என்னோடய டார்கெட் சரிங்களா. 985 வந்து லைஸ் பிட்வீன் 900-1000 சரிங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு அகைன் ரெண்டு ஆன்சர் இருக்குது, 900-1000 ரெண்டுமே இருக்குது இல்லையா. ஸோ இதில் நான் என்ன சூஸ் பண்ணேன், டென்ஸ் பிளேஸ் தான் டிசைட் பண்ணோம். டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, மோர் தென் 5 இருக்குது, அப்போது 1000 தான் நான் சூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் 1000 இங்கே சூஸ் பண்ணுறேன்னா இது வந்து ரீப்ளேஸ் டு 1000 பண்ணுறேன், இப்படி எழுதுனா அது ராங் சரிங்களா. இந்த 1 என்ன பண்ணால் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்போது 5000, 4 டிஜிட் நம்பர் இல்லையா, 5 டிஜிட் நம்பராக வரக்கூடாது சரிங்களா. நீங்கள் 4 டிஜிட் நம்பராகவே தான் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, 5000. நெக்ஸ்ட்டு ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் நியரஸ்ட் தௌசண்ட்ஸ் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் பார்த்தாச்சு, இப்போ லாஸ்ட்டு தௌசண்ட்ஸ். ஸோ தௌசண்ட்ஸ்ன்றதுனால ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ் சரிங்களா. இந்த 4 டிஜிட்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் சரிங்களா. தௌசண்ட்ஸ்ன்றதுனால நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர்ஸ் வந்து 0, 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 8000, 9000 and 10000. ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. இப்போது 6789 வந்து எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் லை ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ 6000-7000 நடுவில் தான் இது லை ஆகுது சரிங்களா. இப்போது நியரஸ்ட் டென்ஸ் நம்ம ரவுண்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒன்ஸ் பிளேஸ் தான் செக் பண்ணோம், கிரேட்டர் தென் 5 லெஸ் தென் 5 சொல்லிட்டு.
நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ரவுண்ட் பண்ணுறப்போ வந்து டென்ஸ் பிளேஸ் நம்ம செக் பண்ணோம். இப்போது நியரஸ்ட் தௌசண்ட்ஸ் பிளேஸ்ன்றதுனால நியரஸ்ட் தௌசண்ட்ஸ் ரவுண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் தான் இங்கே செக் பண்ணோம். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் வந்து கிரேட்டர் தென் ஃபைவாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால நம்ம 7000 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா, 7000 இதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள் இங்கே ஸ்டெப்ஸாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஃபோர் டிஜிட் நியரஸ்ட் தௌசண்ட்ஸ்ன்றதுனால ஃபோர் டிஜிட் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம், 6789. ஸோ இந்த ரெண்டுமே 6000 7000 நடுவில் தான் லை ஆகுது. இதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறப்போ கிரேட்டர் தென் ஃபைவாக இருக்குது. ஸோ 6789 வந்து 7000 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி வரி பண்ணிக்க வேணாம். இந்த 6789 வந்து 7000 ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் ஆஸ் இட் இஸ் நம்ம ரைட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7650 இந்த நம்பர் வந்து ஃபோர் நியரஸ்ட் தௌசண்ட்ஸ் நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக ஃபோர் இருக்கிறதே ஃபோர் டிஜிட் நம்பர், ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, இப்போ 7000 வந்து எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் லை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7000 8000 நடுவில் தான் அது லை ஆகுது. சரிங்களா, 7000 8000 நடுவில் இந்த நம்பர் வந்து லை ஆகுது. ஸோ ரெண்டு ஆன்சர் இருக்கிறதுனால எனக்கு ஒன் யூனிக் ஆன்சர் வேணும். ஸோ அதனால நான் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறேன், 6 இருக்குது, 6 வந்து கிரேட்டர் தென் 5 தானே, அப்போது இந்த கிரேட்டர் நம்பர் தான் நான் சூஸ் பண்ணும். ஸோ இது அப்ராக்சிமேட் டு 8000. Got it? Next one, 54693 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நியரஸ்ட் தௌசண்ட்ஸ்ன்றதுனால ஒன்ஸ் டென்ஸ் 100,000. ஸோ 4693 மட்டும்தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த 4693 லைஸ் பிட்வீன் 4000 and 5000. எஸ், இப்போ நான் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறதுனால அது கிரேட்டர் தென் 5 இருக்கிறதுனால நான் 5000 கிரேட்டர் நம்பர் சூஸ் பண்ணுறேன். அப்போ 5 இதுக்கு பிஃபோராக இருக்க நம்பர் ஆஸ் இட் இஸ் நான் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமைனிங் 4693 5000 ரீப்ளேஸ் இது ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு லார்ஜர் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 4 டிஜிட்ஸ் நியரஸ்ட் தௌசண்ட்ஸ்ன்றதுனால 4 டிஜிட்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த 4 டிஜிட்ஸ் இந்த 5637 லைஸ் பிட்வீன் 5000 and 6000. ஸோ நான் அகைன் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறேன் கிரேட்டர் தென் 5. ஸோ கிரேட்டர் நம்பர் சூஸ் பண்ணுறேன். ஸோ ரிமைனிங் அதுக்கு பிஃபோராக இருக்கிற டிஜிட்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ் நான் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 4 டிஜிட்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். 4 டிஜிட்ஸ் சூஸ் பண்ணால் எனக்கு, நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஒரு நம்பருக்கு பிஃபோராக ஜீரோ செஞ்சிச்சுன்னா அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே கொடுக்க போகிறதில்ல. இதோட வேல்யூ 34 தான். சரிங்களா, 34 லைஸ் பிட்வீன் 0 and 1000 நடுவில் தான் லை ஆகுது. 0 and 1000 நடுவில் லை ஆகுது. ரெண்டு ஆன்சர் இருக்குது, 0 and 1000 சொல்லிவிட்டு. சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் செக் பண்ணுறப்போ 0 <0>. இருக்குது. ஸோ நம்ம இந்த 0 தான் சூஸ் பண்ணோம். இது எத்தனை டிஜிட் நம்பர், 1 2 3 4 5. நம்மளோட ஆன்சரும் 5 டிஜிட்டில் தான் நம்ம ரைட் பண்ணோம். சரிங்களா, ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த 34 நம்ம என்ன பண்ணோம், 4 0 ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிஃபோர் இருக்கிற நம்பர் டிஜிட் வந்து 2, அப்படியே ஆஸ் இட் இஸ் ரைட் பண்ணிக்கலாம்.